Welcome to Smart Ideas Academy. நம்ம ஃபிசிக்ஸ்ல இதுவரைக்கும் கேட்ட ஒளி வெப்பம் இந்த டாபிக்ல இருந்து என்னென்ன டிஎன்பிஎஸ்சி க்வெஸ்சன்ஸ் கேட்டிருக்காங்க. இது வந்து நான் ஓவரால் வந்து குரூப் டூ, குரூப் ஃபோர், குரூப் ஒன் அண்ட் 2021 க்வெஸ்சன்ஸ் ஆல்ரெடி நம்ம 2022 க்வெஸ்சன்ஸ் பார்த்துட்டோம். ஸோ அதனால 2020, 2021 இந்த க்வெஸ்சன் பேப்பர் எல்லாமே சேர்த்து வந்து எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து நம்ம பார்ப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி சிலபஸில் நமக்கு இங்கே தான் வந்து இந்த டாபிக் வந்து கவர் ஆகுது. ஸோ நான் எது படித்தாலும் சிலபஸ் வச்சு படிங்கன்னு சொல்லுவேன். அதனால் நம்ம எது பார்த்தாலும் கொஞ்சம் சிலபஸில் எங்கே இருக்குன்னு தெரிஞ்சுப்போம். இந்த க்வெஸ்சன் வந்து பாருங்கள், ஒளியில் எந்த நிறம் கண்ணாடி வழியாக குறைந்த வேகத்தில் செல்லும்? அதாவது கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த லைட்டு வந்து ரொம்ப மினிமம் ஸ்பீடுக்கு மூவ் ஆகும், இதுதான் நமக்கான கேள்வி. ஸோ இந்த டாபிக் ரிலேட்டடாக 10th புக்கில் வந்து ஒரு கான்செப்ட் வந்து கொடுத்துருக்காங்க. என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா, ஆக்சுவலி வயலட் கலர் லைட்டு, இதுக்கான ஆன்சர் வந்து ஊதாதான். ஸோ இந்த லைட்டுக்கு வந்து வேவ் லென்த்து, அதாவது அலை ரொம்ப ரொம்ப ஷார்ட்டாக இருக்குமோ, அதனால் இது வந்து ஒரு கிளாஸ் இல்லை ஏதோ ஒரு ஆப்ஜெக்டுக்குள்ளே ஈஸியாக உள்ளே போயிட்டு வந்துருமோ. இருக்கிறதுலே வந்து ரொம்ப ஹையஸ்ட் இது பார்த்தீங்கன்னா வயலட் வந்து லோயஸ்ட் வேவ்லென்த், இதே ஹையஸ்ட் வேவ்லென்த் எதுன்னு பார்த்தீங்கன்னா ரெட்டுக்கு தான் வந்து ஹையஸ்ட் வேவ்லென்த். ஸோ இந்த கான்செப்ட் தான் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, எக்ஸாம்க்கு இன் கேஸ் கேட்டாங்கன்னா நமக்கு ஆன்சர் பண்ண தெரியணும். வேவ்லென்த்னா அலைநீளம். அடுத்த கேள்வி, டேஷ் நிற ஒளியை வயதை துரிதப்படுத்த கூடும், எக்ஸ்போஷர் டு லைட் மே ஆக்ஸலரேட் ஏஜிங். இது வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே இந்த அல்ட்ரா வயலட் யூவி ரேஸ் அந்த வயலட் கலர் லைட் தான் வந்து ரொம்ப அதிகமாக எக்ஸ்போஸ் ஆகும்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்த லைட் எதுவும் பார்த்தீங்கன்னா ப்ளூ லைட்டு தான். ஆனால் ஜென்ரலாக வந்து நம்ம ஐஸ் வந்து பார்த்தீங்கன்னா வயலட் கலரை விட ப்ளூ லைட்டுக்கு ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவாக இருக்குமா. ஸோ அது வந்து கொஞ்சம் நம்ம மேலே ஜென்ரலாக வந்து ஐஸ்க்கு வந்து ரொம்ப சென்சிட்டிவ் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த கான்செப்டை பேஸ் பண்ணியே நம்ம இதுக்கு வந்து ஆன்சர் பண்ணலாம். ஸோ நம்ம வந்து வயலட் கலருக்கு அலைநீளம் வந்து ரொம்ப குறுகியதாக இருக்கும், ஷார்ட் வேவ்லென்த்தாக இருக்கும்னு சொன்னோம். அதே மாதிரி வயலட் கலர் லைட் வந்து சென்சிட்டிவாக இருக்கும், பட் ப்ளூ கலர் லைட்டை விட கம்மி தான். ப்ளூ லைட்டு தான் இருக்கிறதே ரொம்ப அதிக சென்சிட்டிவாக இருக்கும். இதுக்கும் ப்ளூ கலருக்கும் பார்த்தீங்கன்னா அலைநீளம் வந்து கம்மி தான், ஷார்டஸ்ட் வேவ்லென்த்து தான். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, நீலம் கலர் தான் வந்து மே ஆக்ஸலரேட் ஏஜிங். நீலம் நிற ஒளி கமா வயதை துரிதப்படுத்தக்கூடும், இப்படி தான் க்வெஸ்சன் இருந்திருக்கணும். அடுத்த கேள்வி, ஒளி உமிழும் கால்சைட்டை கொண்ட ஒரு பாறை புற ஊதா ஒளியால் ஒளிர்விக்கப்படுகிறது, அப்போது பாறையின் நிறமாக தோன்றுவது என்ன கலர் தான் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கலர் பேஸ்டாக வந்து கொஞ்சம் கண்டென்ட் வந்து கலெக்ட் பண்ணி படிச்சுக்கோங்க. எனக்கு வந்து கண்டென்ட் கிடச்சா நான் ஷேர் பண்ணுறேன். ஏன்னா இந்த விப்ஜிஆர் கலர், அதுக்கப்புறம் இந்த ஸ்கேட்டரிங் ப்ராசஸ், இது அதாவது ஒளிச்சிதறல், இது எல்லாத்துலேயுமே இந்த கலர் வந்து மெயினாக வந்து நமக்கு வரும். ஸோ அதை வந்து நம்ம நல்லா படிச்சுக்கணும். இப்போ ராக், அதாவது இந்த பாறை தான் பார்த்திங்கன்னா அதில் வந்து கால்சைட் நிறைய கால்சியம்னால தான் உருவாகியிருக்கும். அது வந்து அல்ட்ரா வயலட் கலர்னால இலுமினேட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க, அதாவது ஒளிர்விக்கப்படுகிறது. தென் த கலர் ஆஃப் த ராக் சீம்ஸ் டு பி, ஸோ அந்த அல்ட்ரா வயலட் லைட் வந்து படும்போது அந்த ராக் வந்து என்ன கலராக சேஞ்ச் ஆகுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து
இதுக்கான ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா ரெட் கலர் தான், சிகப்பு கலராக மாறுது. நெக்ஸ்ட் ஒன், ராமன் எஃபெக்ட் இஸ் ஸ்கேட்டரிங் பை. இந்த ராமன் எஃபெக்டை பற்றி படிச்சுக்கோங்க, நிறைய எக்ஸாமில் இந்த ராமன் எஃபெக்ட் பற்றி கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன ஹீட், லைட், சவுண்டு, ஃபோர்ஸு, மோஷன், எனர்ஜி வந்து முக்கியமான டாபிக்னு. ஸோ இந்த டாபிக்குள்ளே இருக்கிற முக்கியமான டாபிக்ஸ் எதுன்னு நான் ஒரு லிஸ்ட் அவுட் கொடுக்குறேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து நேற்று ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம் இந்த மாதிரி குரூப் டூ க்வெஸ்சன்ஸ் எடுத்து டிஸ்கஸ் பண்ண போகிறேன்னு. பட் அப்படி பண்ணும்போது நம்மளால் 20, 21, 20, 22, 20 க்வெஸ்சன்ஸ் தான் வந்து டிஸ்கஸ் பண்ண முடியாதுன்றது என்னுடைய ஒரு இதாக இருக்குது. ஸோ அதனால் நான் வந்து டாபிக் வைஸ் கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி வீக்கெண்டு வந்து நம்ம ஒரு சாட்டர்டே மாதிரி ரொம்ப டீப்பாக பார்க்காம நான் இதிலேயே வந்து குரூப் டூ க்வெஸ்சன் எல்லாத்தையும் சேர்த்து டாபிக் வைஸ் வந்து கொடுத்துட்றேன். அதே இதில் 20, 19, 20, 20, 20, 21 எல்லாமே கொடுத்துட்றேன். ஒரு சாட்டர்டே மாதிரி பார்த்தீங்கன்னா குரூப் டூவில் நடந்த ஃபிசிக்ஸ் க்வெஸ்சன்ஸ் அந்த மாதிரி சிம்பிளாக ரொம்ப ஓவர் எக்ஸ்பிளனேஷன் பார்க்க தேவையில்ல, ஏன்னா நிறைய அது டைம் கன்சியூம் ஆகும். நம்ம இதிலே டீப்பாக பார்த்துடலாம் டாபிக் வைஸ். அதில் வந்து ஜஸ்ட்டு மேலோட்டமாக என்னென்ன க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க அப்படி வேணால் ஒரு வீடியோ நம்ம பார்த்துடலாம் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும். ஸோ நம்ம இப்படி கொண்டு போனால் நமக்கு வந்து டாபிக் வைஸ் வந்து ஒரு நாலேஜ் வந்து கிடைக்கும். ஸோ ராமன் எஃபெக்ட் இஸ் ஸ்கேட்டரிங் பை, ராமன் விளைவு எவ்வகை ஒளி சிதறல். இது வந்து பார்த்தீங்கன்னா குரூப் ஒன் க்வெஸ்டின் தான். இது வந்து தூய்மையான திரவங்களில் நிகழும் ஒளி சிதறல் தான் ராமன் எஃபெக்ட். பியூர் லிக்விட்ஸில் தான் வந்து நடக்கும். ஸோ இது வந்து ராமன் எஃபெக்ட் பொறுத்த வரைக்கும் சிங்கிள் லைட்டில் தான் நடக்கும். இது ஃபர்ஸ்ட் திங். அண்டு பியூர் லிக்விட், அதாவது சுத்தமான தூய்மையான திரவம்ல தான் நடக்குது. அப்படி இல்லைன்னா டிரான்ஸ்பரண்ட் சாலிட்ல வந்து நடக்குது. டிரான்ஸ்பரண்ட் சாலிட், பியூர் சாலிட் கிடையாது, டிரான்ஸ்பரண்ட் சாலிட்ல தான் வந்து நடக்குது. ஸோ டிரான்ஸ்பரண்ட் சாலிட்னா தமிழ்ல என்ன பார்த்தீங்கன்னா அதாவது ஒளி புகும் தன்மை கொண்ட திரவங்கள், ஒளி புகும் தன்மை கொண்ட திரவங்கள். இதுலதான் வந்து ராமன் எஃபெக்ட் வந்து அதனுடைய ஒளி சிதறல் வந்து நடத்துதுன்னு சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி இதில் வந்து இந்த ராமன் எஃபெக்டோட லைட் வந்து போயிட்டு வருதான். இந்த மாதிரி லிக்விடு, இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட் சாலிட் அதில் போயிட்டு அது வரும்போது பார்த்திங்கன்னா அந்த லைட்டோடைய வேவ் லென்த்து அண்ட் ஃப்ரீக்வன்சி இது வந்து சேஞ்ச் ஆகுதோ. இதுதான் ராமன் எஃபெக்டோட பேசிக் கான்செப்ட். இந்த லைட் வந்து லிக்விட் அண்ட் சாலிடில் வந்து போயிட்டு வரும். ஸோ இதனால் வேவ் லென்த் அண்ட் ஃப்ரீக்வன்சி, அதாவது அலைநீளம், அதிர்வெண், இதில் வந்து மாற்றம் வந்து வருது. இதுதான் ராமன் எஃபெக்ட். நெக்ஸ்ட் ஒன், ப்ளூரே வட்டின் கொள்ளளவு என்ன. ப்ளூரே டிஸ்கோட கெப்பாசிட்டி எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து 50 GB. நெக்ஸ்ட் ஒன், 5G ஏற்பு வலை பதிவிறக்க வேகமானது. இந்த டவுன்லோடிங் ஸ்பீட் ஆஃப் 5G எனேபிள்டு நெட்ஒர்க் இஸ் அபவுட். இதற்கான விடை வந்து 20 GB/s தான் வந்து 5G-யோடது. பர் செகண்டுக்கு வந்து 20 GB வந்து இதில் வந்து நெட்ஒர்க் கிடைக்குதோ, டவுன்லோடிங் ஸ்பீட். நெக்ஸ்ட்டு, இரண்டு ஓரியல் மூலங்களில் இருந்து வெளிவரும் ஒளி அலைகளின் அலைநீளம் λ1 மற்றும் λ2 என்ன. அதாவது இந்த சிம்பிளுக்கு வந்து நம்ம இங்கிலீஷில் வந்து வேவ்லன், தமிழில் வந்து அலைநீளம் சொல்லுவாங்க. இஃப் லைட் வேவ்ஸ் எமிட்டட் பை 2 coherent சோர்சஸ், அதாவது ஓரியல் மூலங்கள்னு சொல்லுவாங்க. இந்த லைட்டு வந்து ரெண்டு சோர்ஸ்லேருந்து வருது, இந்த ஒரு சோர்ஸ்லேருந்து இந்த லைட் வந்து வருது. ஸோ அதுலேருந்து வர லைட் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வேவ் லென்த்தில் வந்து பிரியுது, λ1, λ2. அப்போ இதனுடைய வேல்யூ எப்படி இருக்கும்,
அதாவது ரெண்டு சோர்ஸ்ல இருந்து வர ஒரே லைட் அதனுடைய வேவ்லென்த்தோட வேல்யூ வந்து கேட்டிருக்காங்க. சோ இதுல வந்து வர வேவ்லென்த் அலைநீளம் வந்து பாத்தீங்கன்னா சேமா இருக்கும், அதே மாதிரி ஃப்ரீக்குவன்சியும் வந்து சேமா இருக்கும். சோ இந்த கான்செப்ட் தான் தெரிஞ்சுக்கோங்க. இதுல இருந்து வேற ஏதாவது கேட்டாலும் நம்ம வந்து ஆன்சர் பண்ணணும். ஸோ இந்த ஓரியல் மூலங்கள் இதுலேருந்து வர்றது வேவ்லென்த் அலைநீளம் அலை எண் எல்லாமே வந்து ஈக்குவலாக தான் இருக்கும், சேம் ஃப்ரீக்வன்சி அண்ட் சேம் வேவ்லென்த். அது மட்டும் இல்லாமல் ஆம்ப்ளிடியூட், ஆம்ப்ளிடியூட்னா இப்படி போயிட்டு இங்கே வர்றது தான் ஆம்ப்ளிடியூட் நம்ம சொல்லுவோம். ஸோ அதுவும் வந்து சேமாக தான் இருக்குமோ. அடுத்த கேள்வி, ஒரு மனிதன் 50 கிலோகிராம் உள்ள வண்டியை 50 நியூட்டன் விசை கொண்டு மார்பில் தரையில் இழுக்கிறான், வண்டியின் முடுக்கம் என்ன? ஸோ நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா என்ன பார்த்தீங்கன்னா, விசை ஃபோர்ஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்டூ ஆக்ஸலரேஷன். அதாவது இங்கே வந்து நமக்கு ஆக்சலரேஷன் தான் என்னன்னு கேட்டிருக்காங்க, நம்ம அதுக்கேற்ற மாதிரி முடுக்கம் தான் கேட்டிருக்காங்க, அதுக்கு ஏற்ற மாதிரி ஃபார்முலா வந்து மாற்றிக்கணும், ஃபோர்ஸ் பை மாஸ்னு. ஸோ ஃபோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 50 நியூட்டன் கொடுத்துட்டாங்க, மாஸ் வந்து 50 கிலோகிராம். ஸோ இதே இதையும் கேன்சல் பண்ணால் 1 தான் வரும், அப்போ 1 தான் இதுக்கான ஆன்சர், 1 மீட்டர் பவர் செகண்ட் பவர் -2. ஸோ இந்த ஃபார்முலா தெரிஞ்சால் இந்த சம் வந்து நம்மளால் ஈஸியாக போட முடியும். அடுத்த கேள்வி, வானம் நீல நிறமாக தோன்றுவதன் காரணம், ப்ளூ கலர் ஆஃப் ஸ்கை இஸ் டியூ டு. இது வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு க்வெஸ்சன். ஸோ இதை பற்றி பார்த்தீங்கன்னா இந்த ரேலே ஒளி சிதறல், ரேலே ஸ்கேட்ரிங், அந்த இதில் இந்த கான்செப்டை பற்றி பேசுவாங்க. ஏன் வந்து வானம் நீளமாக கலரில் தெரியுதுன்னா, இந்த ஸ்கேட்ரிங் ஆஃப் லைட் ஒளி சிதறல் தான் அதுக்கான கான்செப்ட். ஜென்ரலாகவே நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்தோம், ப்ளூ கலரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப வேவ்லென்த் வந்து கம்மியாக தெரியும். ஸோ அதனால தான் வந்து அது அதனுடைய அந்த கான்செப்ட் தான் வந்து இந்த ஒளி சிதறலுக்கு பயன்படுத்தப்படுது, அதனால தான் வந்து ஸ்கை வந்து ப்ளூ கலராக தெரியுது. ஸோ இந்த ராலே ஸ்கேட்ரிங், இந்த ராலே ஒளி சிதறலுக்கு ஒரு ஃபார்முலா வந்து இருக்குது, S=1/λ^4. இது வந்து எக்ஸாமில் கேட்டால் கேட்கலாம், ஸோ இதை பார்த்து வச்சுக்கோங்க. இதுதான் இன்னும் இந்த ஹீட் லைட் சவுண்டில் ஒரு 7-8 க்வெஸ்சன் இருக்குது, அது வந்து இங்கே என்னால் எடுக்க முடியல, நெக்ஸ்ட் வீடியோவில் முடிச்சா எடுப்போம், இல்லை நம்ம அடுத்த டாபிக் கூட பார்ப்போம். தேங்க்யூ.